எப்படி ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தோட தன்னுடைய சிந்தனையை ஒன்றிணைக்கிறானோ அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட லைஃப்பில் வரக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் நம்ம மனதோட ஒன்றிணைக்கும் பொழுது நம்மளுக்கு அது அந்த ப்ராப்ளமோ இல்லை சிட்டுவேஷனோ இல்லை நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையில் சிறப்பாக பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கோப்பே நம்மளுக்கு வருது. ஸோ இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்குறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது நம்பர் ஒன். நம்பர் டூ என்னென்னா, ஒன்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம், அந்த இடத்துல என்ன ஃபஸ்ட்டு இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து புரிதல் தான் இருக்குது. புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம், ஓகே இது இப்படி இருக்குது, இதுக்கு நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா. அந்த முடிவை எடுக்கிறதுக்கு தான் இப்போ ஐயா சொன்ன 10 கட்டளைகள். இந்த 10 கட்டளைகள் வந்து ஐயா யோசித்து யோசித்து செதுக்கி இருக்காரு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம எந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து புறத்தில் இணக்கமாக எல்லாரோடையும் இருக்கலாம், நம்மளும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஒரு ரொம்ப ஆதரவாக நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப யோசித்து அதை டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அது அதன்படி நம்ம பார்க்கும்பொழுது த செகண்ட் ஃபஸ்ட்டு வந்து பர்செப்ஷன், நம்ம சிச்சுவேஷனை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா பாதி நேரம் நம்ம எங்கே தவற விடுறோம்னா இந்த முன்னாடி நம்ம வந்து என்ன இருக்கோ இருக்கிறத பார்க்குறதுக்கான மனநிலைமையே இல்லாமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை நம்ம வந்து இருக்கிறத ஏற்றுக்கிற பார்க்குற அனுமதிக்கிற ஒரு ஸ்டேட் வந்து இந்த அகம்புறம் தாட் திங்கிங் எல்லாமே இது வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லாமே தாட் திங்கிங் டோட்டல் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த இடத்துல ஐயாவுடைய 10 கட்டளைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய புற வாழ்க்கைகளை நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம். எல்லாமே மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு என்னுடைய லைஃப்பில், ஓகே நான் ஐயாவை வந்துட்டு இந்த புரிதல் வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், என்னோடய லைஃப்பில் எப்படி இது ஸ்லோவாக இந்த புரிதல் எனக்குள்ளே இறங்கிச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஐயா வந்துட்டு நான் வெரி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நிறைய கருத்துக்கள், நான் வந்து வேதாந்திரி மகரிஷியை ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ ஐயாவோட வேதாந்திரி மகரிஷியோடைய கருத்துக்கள் எல்லாமே எனக்குள்ளே இருந்தது. ஆனால் நானாக இது எதுவுமே புரிஞ்சுக்கலையே தெரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. என்னால் அதை இருக்கிறத இருக்கிறதா எடுத்துக்க முடிஞ்சுது. ஆனாலுமே நான் சுயமாக நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ ஐயாவோட நான் மீட் பண்ணிவிட்டு ஐயாவோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தார். ஸோ ஐயாவோடைய கருத்துக்களுக்கு வந்து இனிஷியலாக எனக்கு ஐயா என்னால் இது பண்ண முடியுமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு உங்களை பார்க்கும்போது எல்லாமே ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிற மாதிரி இருக்குது, ஆனாலுமே எனக்கு ஒரு டவுட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்துட்டு ஐயா மட்டும் இல்லை, எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு டைம் கொடுங்க, நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஓகே இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்கு மற்ற கருத்துக்களோடைய இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணாமல் இதை வந்து தனியாக இதுக்கும் ஒரு அனுமதி இதுக்கும் ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஓகே, அது எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, அது 6 மாதம் ஆனாலும் சரி 2 வருஷம் ஆனாலும் சரி அதுக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதை வந்து ஸ்லோவாக நான் வந்து கொஞ்சமாக அந்த கருத்துக்களை உள்வாங்க ஆரம்பித்தேன். ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே ஏதோ ஒரு விஷயம்னா அந்த விஷயத்துக்கு தேவையான இடமும் பொருளும் தான் நம்ம வந்து கொடுக்கணும். அது கொடுக்கும்பொழுது இல்லைன்னா என்ன ஆகுது, அந்த இடத்துல ரிஜெக்ஷனே ஆகிடுது. அந்த கருத்துக்களை என்ன சொல்ல வர்றாருங்கிறதே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக உள்ளே இறங்க மாட்டேங்குது. ஆனால் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா அது தானாக அது வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து பகவத் மிஷினோட பியூட்டி, நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும், மற்றதெல்லாம் நம்ம எஃபர்ட் போட்டு எதுவும் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ காலப்போக்கில் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது தாட் அண்ட் திங்கிங். ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம் அகம் புறம் இதில் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, வெளியில் தான் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு அகம்புறத்தில் நம்ம பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, எங்கே பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, எங்கே பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். செகண்ட், தாட் அண்ட் திங்கிங்கில் நம்ம பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குன்னா நிறைய நேரம் வந்துட்டு நம்ம தேவையில்லாதில் போய் உட்காந்துப்போம் இல்லைங்களா, தேவையில்லாத சிந்தனை இல்லை தேவையில்லாத வேலையே கூட. நம்ம இப்போ அதுவும் ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா செல்ஃபோன், ஏதோ ஒன்று வேலை பண்ணிகிட்ருப்போம் அப்புறம் செல்ஃபோனை போனோன்னா நம்மளுக்கே தெரியாமல் ஒரு 1/2 hour ஒரு வீடியோவிலேருந்து ஒரு வீடியோ, அது வந்து டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு, நம்மளுக்கு முக்கியமான வேலைகள் நிறையா இருக்கும்.
ஆனால் தாட் அண்ட் திங்கிங் வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன், அது எங்கே வேணால் நம்ம போட்டுக்கலாம்ல. எப்போ நம்ம பண்ணுறதுக்கான வேலை எப்போ இருக்குன்னா, எப்போ நம்ம தேவையில்லாததில் நம்ம என்கேஜ் ஆரம்பமோ, நம்மளுக்கு எப்போ தெரிய வருதோ, தெரிய வர்ற டைமில் நம்மளுக்கு தேவையில்லாததுலேருந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணோம், நம்ம நம்மளை கட் ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணுறதுக்கு ஒரு வேலை இருக்குல்ல, டேக் டைவர்ஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்மளை டைவெர்ட் பண்ணி விடுறதுக்கு நம்ம பண்ணுறதுக்கான வேலை ஏதாவது ஒன்று இருக்குன்னா தாட் அண்ட் திங்கிங். ஓகே, அகம்புறம்ல நம்மளுக்கு அகத்தில் வேலையே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புறத்தில் வேலை பண்ணும்போது தேவையில்லாதுக்குள்ளே நம்ம போகும்போது அங்கேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா தாட் அண்ட் திங்கிங். மூணாவது, டோட்டல் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட், சூப்பர் கான்செப்ட். ஐயா வந்து அது லேட் 2019-20 தான் டோட்டல் மைண்ட் கான்ஷியஸ் மைண்டோட நெசசிட்டி ஃபீல் பண்ணி, அப்போ தான் ஓகே இப்படி பண்ணால் மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கொண்டுட்டு வந்தார். அப்போ என்னோடய லைஃப்லையுமே இதெல்லாமே புரிஞ்சுமே நிறைய இடங்களில் நான் வந்து கஷ்டப்பட்டுட்ருந்தேன், சிரமப்பட்டுட்ருந்தேன், ஏன்ப்பா இப்படி இருக்குது அப்படின்னு. சம்டைம்ஸ் எல்லாமே ஓகே போகிற மாதிரி இருக்கும், எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டேன், எல்லாத்துக்குமே இடம் கொடுத்துட்ருந்தேன், தேவையில்லாத இடத்துல நான் டிராஃபிக் டைவர்ட் பண்ணிட்டுருந்தேன், ஓகேயாக தான் போயிட்டுருந்தது, ஃபைன். ஆனாலுமே ஏதோ ஒரு பாரமாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, நானே எல்லாம் நிறைய பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல டோட்டல் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் தான் சூப்பர் ஹெல்ப்க்கு வந்தது. அப்போ தான் அதை எப்போ உள்வாங்கினேனோ அப்போ தான் தெரிய வந்தது, நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம எப்போ பொறுப்பு எடுக்கிறோமோ அப்போ எதுனும் ரொம்ப ஹெவி டியூட்டி ஜாப் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் நான் இவ்வளோண்டு தான் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவு தான் நான் பண்ணுறேன், மற்றதெல்லாம் யாரோ பின்னாடி பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சிட் பேக், ரிலாக்ஸ், கையில் இருக்கிற வேலையை மட்டும் நம்ம வந்துட்டு எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிறப்பாக நம்மளால் பண்ண முடியும். அப்போ என்னாகும், இருக்கிற வேலை ஒரு ஒரு நொடியுமே, ஒரு ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட்டும், என்னால் 10 கிலோ தூக்க முடியுமா, 20 கிலோ தூக்க முடியுமா, அது மட்டுமே தூக்கிட்டு இருந்தோன்னா நாளடைவில் நம்ம 100 கிலோ தூக்கியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாமல் அசால்ட்டாக நடந்துடும். ஓகே, ஆனால் ஐயோ நான் 100 கிலோ தூக்கணும், வேறு யாருமே இல்லை பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது ஒரு பெரிய தலையில் ஒரு பெரிய பாரம் மாதிரி வந்து உட்காந்துக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஃபோக்கஸை இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வைக்கிறதுக்கும், நம்மளுடைய ஆன்சைட்டி எல்லாமேத்தையுமே ஷட் டவுன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வர்றது நம்மளுடைய வேலைகளில். இன்னும் டோட்டல் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட் வந்து இன்னுமே ரொம்ப டீப். எப்படி டீப் அப்படின்னா, நம்மளுடைய பொட்டென்ஷியல் 100 வச்சுக்கோங்களேன், நம்ம யாருமே நம்மளோட ஃபுல் பொட்டென்ஷியலை கொடுக்குறதே கிடையாது நம்மளுடைய வேலைகளில். நம்மளோட பொட்டென்ஷியலில் வந்துட்டு நம்மளே நம்மளை பற்றி ஐயோ என்னால் இவ்வளோதான், ஏன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்மளே நம்மளை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருப்போம் இல்லைங்களா. அதனால நம்மளுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை வெளிவர்றதுக்கு நம்மளே தடையாக இருந்துருவோம், நம்ம வந்துட்டு என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும்னு நம்மளே ஒரு முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம என்ன முடிவு பண்ணியிருப்போமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளால் வெளியில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய துயர்வு அப்படின்னு சொல்ல மாதிரி, நான் வந்து 100 கிலோ தூக்குவேன் அப்படின்னா நம்மளால் 100 கிலோ தூக்க முடியும், தூக்குறதுக்கான பயிற்சி செய்வோம். ஆனால் என்னால் 30 கிலோக்கே அப்பா அப்படின்னு நான் பார்த்தேன்னா எப்படி என்னால் கண்டிப்பாக 100 வந்து முடியவே முடியாத டார்கெட். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பொட்டென்ஷியலை இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளை பற்றின எந்த ஒரு முடிவுமே, டோட்டல் மைண்ட் இஸ் பிளாங்க், என்ன வேணால் வரலாம், 100 என்ன, நான் 200, 1000 கூட என்னால் முடியாமலும் போகலாம், ஆனால் இப்போதைக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ பண்ணுறேன்னு நம்ம வந்து நம்மளை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். அப்போது நம்ம வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ், ஹையர் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு பாத்தை ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். அப்போது நம்மளுக்கே நம்ம சர்ப்ரைஸ், ஓ நானும் பண்ண இதை அப்படின்னு நம்மளே நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் ஒரு ஒரு நொடியுமே நம்மளுக்கு வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டோட்டல் மைண்ட் கான்ஷியஸ் மைண்ட்.